Welcome to Revathy's Food Art. My name is Revathy. You are in Masterchef kitchen. I am doing the Masterchef dish in Masterchef. Chettinadu Paalbun is doing it. I don't know the name. It's a version of Chettinadu Doughnut. It's very good and everyone will like it. Now, let's see how to do it. Let's see how to do it. Maida 1 cup, Thayir 1 cup, Sugar 2 tablespoon, Oil 1 tablespoon, Baking soda 1/2 teaspoon, Salt 1 by 4 teaspoon. So first, maida potukalam. Next, thayir add pannunga. Sugar, oil, salt or 1 by 4 teaspoon, baking soda. Idella mix panikonga. Konja light ah mix panite thanni oothi mix panikonga. Konja konjama thanni oothi mix pannunga. Idu konjam bajji maavu vida konja thick ah irukano. நல்லா mix பண்ணுங்க இது வந்து நல்லா அடிச்சு அடிச்சு mix பண்ணுங்க நல்லா இப்படி அடிச்சு அடிச்சு mix பண்ணனும் நார்மலா பஜ்ஜிக்கு கரைக்கிற மாதிரி கரைக்காம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுங்க அப்பதான் நல்லா சாஃப்ட்டா வரும் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் வந்த உடனே ஒரு 1/2 நாள் ஊற வச்சிடுங்க மாவு ஊறிட்டு இருக்கு அது ஊறுற டைம்ல நம்ம sugar syrup பண்ணிடலாம் ஒரு 1/2 கப் sugar அதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி போட்டுக்கோங்க இது வந்து ஒரு பிசுபிசுன்னு வரணும் அந்த ஸ்டேஜ் வந்தவனே ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பலாம் வந்து கம்பி பதம்லாம் போவே கூடாது ரொம்ப ஒரு ஸ்டிக்கியான ஸ்டேஜ் வந்தவனே ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் கொதிக்கும் போது ஒரு 30 செகண்ட்ஸ் தான் பிசுபிசுன்னு வந்துரும் தொட்டு இப்படி தொட்டு பாத்தீங்கனா தெரியும் கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில் ஊற்றிக்கோங்க மாவு நல்லா இப்போ ஊறிடுச்சு திருப்பி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நல்லா அப்படி அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம் நான் வந்து சின்ன சின்ன பால்ஸ் பண்ண போகிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சோடனே அதை அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி போடுங்க கரெக்டான ஷேப் இதில் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது போட்டோன்னா அதுவே வந்து உப்பி இந்த மாதிரி வரும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தோன்னே எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க 5 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம் இப்போ குக் பண்ணி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது இப்போ நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம் பட் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு குத்தி குத்தி ஒரு ஓட்டை போடுங்க அப்போ தான் சுகர் சிரப் உள்ளே போய் நல்ல சாஃப்டாக ஊறி இருக்கும் ஓகே இப்போது வந்து நம்ம சுகர் சிரப்பில் போடலாம் இதை நான் கரெக்டாக இந்த ரெசிபிக்கு என்ன தேவையோ அவ்வளோ சுகர் சிரப் பண்ணேன் உங்களுக்கு இன்னும் வேணும் சுகர் சிரப் நிறைய வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க இது கரெக்ட் மெஷர்மெண்ட் இப்போ நம்ம சாக்லேட் சாஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு 1 டீஸ்பூன் பட்டர் 2 டேபிள்ஸ்பூன்ஸ் மில்க் 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஐசிங் சுகர் இல்லைனா சுகரை அரைச்சிக்கோங்க அது போதும் சால்ட் வந்து ஒரு பிஞ்சு வெனிலா எசன்ஸ் கொஞ்சம்
யா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் சாஸ்க்கு ஒரு 1 teaspoon பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் இருந்தால் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு பேன்லேயே நீங்கள் மெல்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 1 teaspoon பட்டர் போட்டிருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் மில்க், இது ரெண்டே வந்து சும்மா 30 seconds பர்ஸ்ட்டில் வச்சு மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, இப்போது இதில் வந்து கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். கொக்கோ பவுடர் அந்த சூடாக இருக்க பாலில் போடும்போது நல்ல சாக்லேட் ஃப்ளேவர் இன்னும் நிறையா கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே பவுடர் சுகர் போட்டுக்கோங்க, பிஞ்ச் ஆஃப் சால்ட், வெனிலா எசன்ஸ் 2-3 drops போதும், அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஐசிங் சுகர் போட்டுருங்க, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விடும். இன்கேஸ் வந்து சாஸ் ரொம்ப திக்காகவே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி இப்படி ஸ்பூனில் எடுக்கும்போது இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் திக்காக இப்படி ஃப்ளோ ஆகணும், இதுதான் கன்சிஸ்டன்சி, அவ்வளோதான். நம்மளோட சாக்லேட் சாஸ் ரெடி. ஓகே, இப்போ நம்ம சாக்லேட் சாஸ் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட்டு 2 பண்ணணும், ஒன்று வந்து ப்ராலின் பண்ணணும், பீனட் ப்ராலின் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஸ்பான் சுகர் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பீனட் ப்ராலின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1/4 cup சுகர் எடுத்து இந்த மாதிரி பேனில் போட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க, தானாக சைடெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அது மெல்ட் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா பீனட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் அண்ட் பீனட்ஸ். ஸோ இது மெல்ட் ஆன உடனே இந்த பீனட்டை நீங்கள் உள்ளே போட்டுருங்க. இது வந்து ரோஸ்டட் பீனட்ஸ், பச்சை பீனட்ஸை போட்டுறாதீங்க, டேஸ்ட்டாக இருக்காது, இதுதான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம அதை இறக்கி இந்த மாதிரி ஒரு ஷீட்டில், இது வந்து சிலிகான் மேட்டு, இந்த மேட்லேயோ இல்லை உங்ககிட்ட வந்து பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா, இல்லை ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் வந்து பட்டர் தடவி அதில் கூட ஊற்றிடலாம். ஸோ ஒரு 5-10 minutes அது செட் ஆகிடும், அவ்வளோதான், நம்ம பீனட் ப்ராலும் ரெடி ஆகிடும் ஈஸியாக. ஸோ சுகர் மெல்ட் ஆகுது தெரியுதா, இது வந்து ஹையிலே வச்சுட்டு இருக்காதிங்க, அப்புறம் ஈஸியாக பேர்ன் ஆகிடும். ஸோ ஹை ஃப்ளேம் வந்துன்னா கொஞ்சம் பேனை தூக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது அழகாக ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். பீனட் ப்ராலின் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க, இது நம்ம ஊரில் செய்கிற சாதாரண கடலை பர்ஃபி தான். ஸோ அதுதான் நம்ம இங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இது வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க, எல்லா டிசர்ட்ஸ்லேயும் இது யூஸ் பண்ணுவாங்க, கேக்ஸு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு, இப்போ பீனட்ஸை உள்ளே போட்டுடலாம். ஓகே, இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் விட்டுட்டாலும் அது பர்ன் ஆகிடும் ஈஸியாக, வந்துட்டு இந்த மாதிரி மேட்டில் வந்து போர் பண்ணிவிடுங்க. அதுதான் கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அவ்வளோதான், பீனட் ப்ராலின் ரெடி. நல்லா கோட் பண்ணிட்டு ஃபோக் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ்லாம் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் ட்ரை பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் பால் மட்டும் இந்த மாதிரி சாக்லேட் சாஸில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து நம்ம கோக்னட் வச்சு கோட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்கலாம், டோனட் எப்படியோ அதே மாதிரி இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்கலாம். இல்லை உங்ககிட்ட சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் இருக்குது அப்படின்னா இதை டிப் பண்ண மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இது எல்லாமே உங்களோட ஐடியாஸ் தான். ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துட்டு கோக்னட்டில் ரோல் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்பான் சுகர் பண்ண போகிறோம். ஸ்பான் சுகர் வந்து ஒன்றும் இல்லை பெருசாக, அதே மாதிரி தான் கேரமல் பண்ணிக்கோங்க, எப்படி ப்ராலின் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு
ஒரு கால் கப்பு சுகர் போட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு 5 மினிட்ஸில் மெல்ட் ஆகிடும். அது மெல்ட் ஆகட்டும், அதுக்குள்ளேயே நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு போல் வச்சுக்கோங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் வைட் மவுத்தாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட இந்த இதுதான் நல்லா இருந்தது, அதான் இதை எடுத்திருக்கேன். வைடாக டீப்பாக இருக்கட்டும் போல், அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வரும். ஸ்பன் சுகர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் அது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் இது தான். சுகர் வந்து போட்டு ஒரே ஒரு இன்க்ரீடியன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சுகர் போட்டு அது கரெக்டாக மெல்ட் ஆனோன்னு ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து அப்படியே நீங்கள் ஃபாஸ்ட்டாக இப்படி ஃபாஸ்ட்டாக இப்படி கை மூவ் பண்ணிங்கன்னா த்ரெட் த்ரெட்டாக வந்துடும். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க எல்லோரும், பட் ஆனால் ஆக்சுவலாக கஷ்டம் கிடையாது. நீங்கள் ஒரு 3-4 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி பிளேட்டிங்கில் நம்ம கொடுக்கறது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் உங்கள் பிளேட்டிங் இது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இது மெல்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூல் ஆகணும். கூல் ஆகிட்டு எப்படி ஆகும்னா, இது ஆற ஆற வந்து அப்படி இப்போது நம்ம இந்த இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனில் இப்படி எடுத்தோன்னா அப்படி ஒரு ஸ்ட்ரிங் வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, அந்த லிக்விட் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளோ ஆகும். இது கரெக்டான ஸ்டேஜு. இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரீஹீட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ டைம் வேணாலும் ரீஹீட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் எப்படி பிளேட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பீனட் ப்ராலின் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கோங்க.